இல்லையும் உலகெல்லாம் இன்ற அன்னை உன்னை அல்ல வேறே கதி இல்லையும் உலகெல்லாம் இன்ற அன்னை உன்னை அல்ல வேறே கதி இல்லை அம்மா உலகெல்லாம் இன்ற அன்னை உன்னை அல்ல வேறே கதி இல்லை அம்மா என்னையோர் வேடமீட்டுலகநாடக அரங்கில்லாட வைத்தாய் என்னையோர் வேடமீட்டுலகநாடக அரங்கில்லாட வைத்தாய் அம்மா இனியாட முடியாது அம்மா இனியாட முடியாது என்றால் இனியாட முடியாது திருவுள்ளம் இறங்கி ஆடியது போதும் என்று ஓய்வளிக்க இனியாட முடியாது திருவுள்ளம் இறங்கி ஆடியது போதும் என்று ஓய்வளிக்க வேறே கதி இல்லை அம்மா உலகெல்லாம் இன்ற அன்னை உன்னை அல்ல வேறே கதி இல்லை அம்மா அனைவருக்கும் மிகவும் இனிமையான காலை வணக்கங்கள். மங்களகரமான கல்யாணி ராகத்தோடு இன்றைய தினம் தொடங்கியிருக்கு. இந்த கல்யாணி ராகமானது ரொம்ப ரொம்ப அதிகமாக பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ராகம் இது. ஆன்மீகம் அப்படின்னு சொன்னாலே அதற்கே ஒரு நல்ல அதிர்வலைகள் உண்டு. அந்த அதிர்வலைகளுக்கு இன்னும் மெருகூட்டக்கூடிய ராகம் இந்த கல்யாணி ராகம். பொதுவாக இந்த கல்யாணி ராகத்தில் என்ன அப்படின்னு பார்த்தா, அம்பாள் பற்றி நிறைய பாடல்கள் இருக்கும், தேவியை பற்றின பாடல்கள் இருக்கும். ஏன்னா தேவியை அந்த கல்யாணி ரூபமாகத்தானே இருக்கா. கல்யாணி அப்படின்னாலே மங்களம், அவளே அந்த அழகான வடிவத்தோடு இருக்கிறதுனால இந்த கல்யாணி ராகம் தேவியர்களுக்கு பாடுவதற்கு ரொம்ப ரொம்ப உகந்த ராகம் அப்படின்னு சொல்கிறது உண்டு. எந்த விதமான, இப்போ உதாரணமாக எடுத்துட்டா நவராத்திரி மாதிரி பண்டிகைகள் எல்லாம் பெண்களுக்குன்னே நம்ம கொண்டாடப்படக்கூடிய ஒரு பண்டிகை, அப்பேற்பட்ட பண்டிகையில் இந்த கல்யாணி ராகம் அப்படிங்கிறத பிரிக்கவே முடியாது, நிச்சயமாக இருக்கும். ஏதோ ஒரு விதத்தில் இந்த கல்யாணி ராகம் உள்ள வந்துடும். அப்பேற்பட்ட இந்த கல்யாணி ராகத்தின் சிறப்புகள் என்ன அப்படிங்கறத தான் நம்ம பார்த்துன்னு வந்துருக்கோம். அந்த விதத்தில் இந்த உன்னையல்லால் வேறே கதி இல்லை அம்மா அப்படிங்கிற பாட்டு ரொம்ப ரொம்ப அதிகமாக புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கீர்த்தனை அப்படின்னே சொல்லலாம். தமிழ் தியாகையர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பாபநாசம் சிவன் அவர்களோட ரொம்ப ரொம்ப பாப்புலர் கிருத்திஸில் இது ஒன்று. அவருடைய கீர்த்தனங்கள் அநேகமாக தமிழில் நிறைய இருக்குது. அந்த தமிழ் கீர்த்தனங்களில் இந்த பாட்டு வந்து நிச்சயமாக ஒரு டாப் த்ரீன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, முதல் மூன்றில் வரும் அப்படின்னா அதில் நிச்சயமாக இந்த உன்னையல்லால் வேறே கதி இல்லை வரும். இதில் இன்னும் சரணம் கேட்டாச்சுன்னா எல்லாருமே இந்த பாட்டை கேட்ட ஒரு எண்ணம் வந்துடும். நீயே மீனாட்சி காமாட்சி நீலாயதாட்சி அப்படின்னு வரும். இந்த லைனை கேட்ட உடனேவே எல்லாருக்குமே ஆஹா இந்த பாட்டை நம்ம கேட்டிருக்கோமே அப்படின்னு மனசில் நமக்குள்ள அடிக்கிறது நமக்கே தெரியும். அப்பேற்பட்ட இந்த கல்யாணி ராக பாட்டில் பாபநாசம் சிவன் அவர்கள் இந்த மனித பிறவி எடுத்து அதில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம், பிறப்பு இறப்புக்கு நடுவில் மாட்டிண்டு எது சரி எது தவறுன்னு தெரியாமல் கரை எந்த பக்கம் இருக்குது அப்படின்னு தெரியாமல் நம்மெல்லாம் தத்தளிச்சுருக்கோம். அப்படி தத்தளிச்சுருக்கக்கூடிய நம்ம அத்தனை பேருக்கும் கதியாக இருக்கக்கூடியது அவதானே. ஒன்றை விட்டால் கதி யாரு, எனக்கு யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கீர்த்தனம் இது. இந்த கல்யாணி ராகத்துக்கு நிறைய அழகான மருத்துவ குணங்களும் உண்டு. கல்யாணி ராகம் கேட்க 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 என்னாகும்னா, ரொம்ப ரொம்ப இன்றைக்கு காலத்தில் புழக்கத்தில் ஒரு வார்த்தை இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப அதிகமாக இருக்குது இல்லையா. இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது குறையணும் அப்படின்னா கல்யாணியை போட்டு விட்டுட்டா போருமா,
இந்த கல்யாணி ராகத்தை போட்டு விட்டுட்டோன்னா அடுத்த நிமிஷம் நம்மளுடைய அந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது வந்து குறையிறத நம்மளாலேயே உணர முடியும். ஒரு மெடிடேஷன் பண்ணும் பொழுதோ, அதாவது தியானம் நம்ம உட்காரும் பொழுதோ, இல்லை ஒரு யோகா பண்ணும் பொழுதோ இந்த கல்யாணி ராகம் வந்து கூடவே அப்படி ஒரு நாதஸ்வரத்துலேயோ இல்லை ஒரு வயலின்லேயோ இல்லை வாய்ப்பாட்டாக கூட அவரவர் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டே அதை பண்ணும் பொழுது அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் குறையிறத வந்து கண் கூட நம்மளால் உணர முடியும். இது நிறைய பேர் உணர்ந்து ஒத்துண்ட ஒரு உண்மை அப்படின்னே சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் இந்த கல்யாணி ராகமானது நம்ம அத்தனை பேருக்கும் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தா, ஏதாவது ஒருவேளை சில பேருக்கு இந்த மைக்ரைன் தலைவலியெல்லாம் கூட வரும். அந்த தலைவலிக்கெல்லாம் இந்த கல்யாணி ராகம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய மெடிசனாக இருக்குது அப்படின்னே சொல்கிறது உண்டு. கல்யாணி ராகம் போட்டு விட்டாச்சுன்னா நமக்கு அந்த தலைவலி குறையிறது எல்லாத்தையுமே உணர முடியும். ஹீலிங் எஃபெக்ட் அப்படிங்கிறது இந்த கல்யாணி ராகத்துக்கு நிறையாவே உண்டு. இன்னும் சொல்லப்போனால் கந்தசஷ்டி கவசத்தில் ஒரு பகுதியானது இந்த கல்யாணி ராகம்தான். ஆறுமுகமும் அடிமுடியாரும் நீரிடு நெற்றியும் நீண்ட புருவமும் பன்னிரு கண்ணும் பவளச்ச வாயும் நன்னெறி நெற்றியில் நவமணி சுட்டியும் ஈரறு செவியில் இலகு குண்டலமும் ஆறிரு தின்புயர்த்தழகிய மார்பில் பல்பூஷணமும் பதக்கமும் கடிற்று. இப்படி வருது இல்லையா, இந்த கந்தசஷ்டி கவசமானதில் கல்யாணி ராகம் ஒரு பங்கு இருக்குது. இந்த கல்யாணி ராகத்தில் திரை இசை அப்படின்னு வந்தால் இளையராஜா சாரை பற்றி சொல்லாமல் இருக்க முடியுமா? எத்தனை பாடல்கள் கல்யாணியை இத்தனை அழகாக, அதாவது ரொம்ப ஹெவி கிளாசிக்கலாக பாடக்கூடிய கல்யாணியை அந்த கிளாசிஸை மாறாமல் பாமரர்களுக்கும் கொண்டு போய் சேர்த்த பெருமை ராஜா சாருக்கு உண்டு. எத்தனை அழகான கம்போசிஷன்ஸ், எல்லாரும் மனசையும் தொட்ட ஒரு கம்போசிஷன். மன்னன் படத்தில் வரக்கூடிய அந்த பாட்டை வந்து நினைக்காமல் இருக்கவே முடியாது. எத்தனை தரம் இந்த பாட்டு கேட்டாலும் சலிக்காது, எத்தனை தரம் இந்த பாட்டை கேட்டாலும் நம்மளால் வந்து நமக்குள்ளே ஒரு சிலிர்ப்பு ஏற்படாமல் இருக்கவே முடியாது. அத்தனை அழகான பாட்டு. அம்மா வென்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே, நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்ற தாயன்றி வேறொன்று ஏது, அம்மா வென்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. என்ன பாட்டு இல்லையா! இந்த பாட்டை கேட்கும் பொழுது அந்த அம்மா அப்படிங்கிறவ எவ்வளவு தெய்வீகமானவள், கண் முன்னாடி நிற்கிற தெய்வம், பேசும் தெய்வம், நமக்கு எல்லாத்தையும் பண்ணக்கூடிய தெய்வம்னா அம்மா தான். அந்த அம்மாவை பற்றி சொல்லும் பொழுது இந்த கல்யாணி ராகத்தை தான் அதுக்கு எடுத்துட்டார். எத்தனை அழகாக இருக்குது! பசும் தங்கம் புது வெள்ளி மாணிக்கம் மணி வைரம் அவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா. ஒரு ஒரு வரியும் அழகு இந்த பாட்டில். கல்யாணியோட அந்த ராக பிடிகள் எப்படியெல்லாம் இருக்கணுமோ அத்தனை பிடியும் இந்த பாட்டில் பார்க்க முடியும். அதுதான் பசும் தங்கம் புது வெள்ளி மாணிக்கம் மணி வைரம் அவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா. விலை மீது விலை வைத்து கேட்டாலும் கொடுத்தாலும் கடை தன்னில் தாயன்பு கிடைக்காதம்மா. ஈரேழு ஜன்மங்கள் எடுத்தாலும் ஒரு ஒரு வார்த்தையும் இந்த பாட்டில் கேட்கும் பொழுது நமக்கு சிலிர்ப்பு ஏற்படும். ஏன்னா எல்லாருமே அனுபவித்த ஒன்று அம்மாங்கிறது இல்லையா. தாய்மை அப்படிங்கிறது இல்லைன்னா இந்த உலகத்தில் கருணைனா என்ன அப்படிங்கிறதையே பார்க்க முடியாது. கருணையே வடிவமாக இருக்கக்கூடியவள். இதில் சொல்லும் பொழுது ஈரைந்து மாதங்கள் கருவோடு என்னை தாங்கி நீ பட்ட பெரும் பாடு அறிவேனம்மா. ஈரைந்து மாதம் அந்த தாய் சுமந்து பெற்ற அந்த கஷ்டங்களை பற்றி இதில் இந்த கல்யாணி ராகம் எல்லாத்துக்குமே பொருந்தக்கூடியது. அன்னையின் பெருமையை சொல்லக்கூடிய இந்த பாட்டு கல்யாணி ராகத்தில் அமைஞ்சிருக்கு. எத்தனையோ பாடல்கள் ராஜா சாரோட கம்போசிஷனில். அதே மாதிரி இன்னொரு ஒரு பழைய பாட்டு எடுத்துக்கலாம், வேதா சாரோடைய கம்போசிஷன் பார்த்திபன் கனவு அப்படிங்கிற படம். அதில் ரொம்ப அழகான ஒரு பாட்டு, அந்தி மயங்கு தடியாசி பெருகு தடி, அந்தி மயங்கு தடியாசி பெருகு தடி, கந்தன் வர காணேனே.
அந்தி மயங்குதடி ஆசை பெருகுதடி கந்தன் வர கணனே வண்ணமயிலே வண்ணமயிலே அப்படின்னு வரும் இந்த பாட்டு. இது வேதாசாரோட கம்போசிஷன். சினிமாவில் வந்து ரொம்ப அதிகமாக உபயோகித்த ஒரு ராகம் இந்த கல்யாணி ராகம் அப்படின்னே சொல்லலாம். இன்னும் நிறைய பாடல்கள் இருக்குது, வரும் பகுதிகளில் அந்த பாடல்களை பற்றி நம்ம பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுசித்ரா. நன்றி, வணக்கம்.